அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம். பெரிவா லம்போட்டியிலேந்து பல ஊர்களுக்கு தாண்டி ஷோலாப்பூர் வந்தா, ஷோலாப்பூர்ல பாலாஜி மந்திர் அப்படிங்கிற இடம். முன்னவே பார்த்தோம் ஷோலாப்பூர்ல அந்த போகல் அவர் தன்னோட ஃபேக்டரிக்கு வரணும், அங்க வந்து தங்கணும் அப்படின்னு ரொம்ப பிரார்த்தனை பண்ணியிருந்தார். அதே மாதிரி இந்த சாட்லா பிரதர்ஸ் அவளோட ஃபேக்டரி அவள் இடத்துக்கெல்லாம் வரணும் அப்படிலாம் சொல்லியிருந்தா. ஷோலாப்பூர் பெரிய ஊர். ஆனால் பெரியவா முதல்ல இந்த பாலாஜி கோவிலில் வந்து தங்கினா. அந்த பாலாஜி மந்திரில் அது ஊருக்கு நடுப்புறே இருந்தது. அப்போ ஏகாதசி வந்தது. ஏகாதசியில் பெரியவா அமிங்கி ஸ்நானம் பண்ணுவா. அவகாக ஸ்நானம் அப்படின்னு சொல்கிற வழக்கம், அமிங்கி ஸ்நானம் பண்ணோம். மாதிரி சில சில நாள்லாம் அப்படி பண்ணணும்னு இருக்குது. இப்போ ஏகாதசிக்கு அப்படி பண்ணணும் அப்படின்னா, அமிங்கி ஸ்நானம் பண்ணோம்னா பக்கத்தில் பெரியவா கேட்டால் எங்கே போய் ஸ்நானம் பண்ணுறது, நதியா குளமா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த கோவிலில் வெறும் கிணறு தான் இருந்தது. பக்கத்தில் ஒரு சிவங்கோவில், அந்த சிவங்கோவிலில் ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் போய் ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பி பெரியவா குளத்துக்கு வந்தா. அந்த குளத்துக்கு வந்து பார்த்தா ஒரே பச்சை பசேல்னு பாசியாக இருக்குது. குளத்து தண்ணி முழுக்கலும் அப்படி பச்சை பசேர்னு பாசியாக இருக்குது. ஆனால் பெரியவா என்ன பண்ணால் கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணலை, அதில் இறங்கி ஸ்நானம் பண்ணி தன்னோட அனுஷ்டானத்தெல்லாம் பண்ணிண்டா. எல்லாருக்கும் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது, பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருந்தது. பெரியவா இந்த பாசினா அந்த குளத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது. நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், என்ன இன்ஃபெக்ஷன் ஆகிடுமோ, எப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ அப்படின்ட்டு இழங்கவே மாட்டோம். ஆனால் பெரியவாள்கிட்ட ஒரு குணம் என்னென்னா, இந்த பெரியவாளோ போய் பார்த்தவாளுக்கு தெரியும், அந்த சரித்திரத்தை கேட்டாலே தெரியும். ஒரு புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு விட்டா அதில் கொஞ்சம் கூட யோஜனை பண்ணப்படாது, உடனே ஸ்நானம் பண்ணிடணும். அதில் போய் யோஜனை பண்ணப்படாது. நாமளாக இருந்தால் ஒன்று இந்த வெளியில் இருக்கிற சுத்தத்தை சுகாதாரத்தை பார்க்குறோம், அதை பார்த்துட்டு நாம் விட்டுடுறோம். ஆனால் இவ்வளோ நீட்னஸ் பார்த்து எல்லாம் இருந்ததுனால ஒன்றும் வியாதி வைக்க குறைஞ்சிருத்தா இல்லை. இப்போ தான் புதுசு புதுசாக வியாதியெல்லாம் வந்திருக்கு, அது நமக்கு புரியல. ஆனால் இந்த பாசியாக இருக்கிற குளத்தில் பெரியவா ஸ்நானம் பண்ணி எதுக்கு காமிக்கிறா அப்படின்னா, ஒரு புண்ணிய தீர்த்தம், ஒரு கோவில் குளம் அப்படின்னா அதில் எப்படி நாம் அதை மதிக்கணும், அதை எப்படி நாம் பூஜிதையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் போய் ஸ்நானம் பண்ணினா, இது அவளோட ஞான ஸ்திதியை காமிக்கிறது, பிரம்மனிஷ்டருங்கிறது காமிக்கிறது. முதல் முக்கியமாக சொல்லணும்னா தேகபாவம் இல்லை. நம்மளை மாதிரி இந்த சரீரத்தையே கட்டின்னு பார்க்குறவாளாக இருந்தால் தான் இந்த சரீரத்துக்கு ஏதாவது வியாதி வந்துருமோ, ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருமோ, அது அரிப்பு வந்துருமோ, சரி வந்துருமோ, சரி இப்படிலாம் நமக்கு வரும். அவளுக்கு பெரியவாளுக்கு இந்த தேகங்கிற ஒரு பாவமே இல்லாததுனால ஒரே ஒரு பாவம் தான் இருந்தது. எதை பார்த்தாலும் பக்தி பாவம் இருந்தது. கோவில் குளம், சிவங்கோவில் தீர்த்தம், புண்ணிய தீர்த்தம் அப்படிங்கிற பாவம் தான் இருந்தது. எப்படியும் வேற ஒன்றும் சரீர பிரஜை இல்லாததுனால அவட்டுக்கு ரொம்ப லட்சியமே இல்லாத போய் ஸ்நானம் பண்ணுவா. இந்த சரீர பாவம் கிடையாது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நிகழ்ச்சி சொல்லணும் அப்படின்னா, பெரியவா கும்பகோணத்துல மடத்துல இருக்கா. திடீர்னு ராத்திரி படுத்திருந்த பெரியவாளை பார்த்தா ஆளை காணும். அவளோட இடத்துல பக்கத்தில் இருந்தவர் தேடி பார்த்தார், பெரியவாங்கியானும் என்ன திடீர் திடீர்னு யாத்திரை யாத்திரையெல்லாம் கிளம்பிடுவா, இது மாதிரி எதானும் கிளம்பிட போகிறாளோ அப்படிங்கிற கவலை தான் அவளுக்கு. பெரியவாளை தேடி தேடி பார்த்தா காணும். அந்த காலத்தில் எலக்ட்ரிக் லைட்லாம் கிடையாது. தேடி பார்த்தா அவர் கவலை வந்து கொடுத்து மற்றவாள்லாம் எழுப்பி பார்த்தார், என்ன ஆச்சு, எங்கே போனான்னு தெரியல பெரியவா அப்படின்னு தேடின்னு வரத்து. பின்னால் பெரியஷா இருக்கும் கும்பகோணம் மடத்தில், அதில் பின்னால் பெரிய மாட்டுக்கொட்டை. இந்த மாட்டுக்கொட்டையில் ஒட்டு தின்ன, அந்த ஒட்டு தின்னையில் யாரோ வெறும் கவுப்பி இனத்தோடு படுத்துன்னு இருக்கு. அதை போய் கிட்டக்கு போய் பார்த்தா பெரியவா படுத்துட்டு இருக்கா. உடம்பு முழுக்கலும் கொசு மொச்சு கிடக்கு. இதை பார்த்தோன்னே கைங்கிரமணர்கள் ரொம்ப ஷாக் ஆயிடுத்து. ஐயோ, உடம்பு முழுக்கலும் இப்படி கொசு மொச்சு கிடக்கு பெரியவா, அந்த கொசு மொச்சு கடிக்கிறது நமக்கு ஒரு கொசு குடிச்சாலே தாங்க மாட்டேங்கிறது. அப்படி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கொசு உடம்பு முழுக்கலும் மொச்சிருக்கு, பெரியவா பாட்டுக்கு ஆடாத அசையாத பிசாத கட்ட மாதிரி கிடக்காளே அப்படின்னு. இவா சத்தம் போட்டதுக்கு அப்புறம் பெரியவா ஏன்னு சொல்கிறா, என்ன மற்றவாள்லாம் கேட்டால் என்ன, உள்ள பெரியவாளுக்கு படுத்துக்கிறதுக்கு இடம் இல்லையா, இதுக்கு இந்த ஒட்டு திண்ணையில் அதுவும் இந்த மாட்டுக்குட்டாயில இவ்வளோ கொசுவுக்கு நடுப்புறப்படுத்துன்னு, சரி இப்படி படுத்துனா ஏதாவது கொசு கடிக்காத ஒரு துணி இணி காஷாயத்தால் மேலே மூடிக்க விடாதோ, அது இல்லாத இருக்கிற காஷாய வஸ்திரத்துலையும் வெறும் கௌபீனத்தோடு மட்டும் இருக்காளே அப்படின்ட்டு கேட்டால் பெரியவா சொல்கிறா, ஒன்றுமில்லை படுத்துனேன், உள்ள யோஜனை பண்ணின்னு இருக்கிறது. ஈஸ்வர சிருஷ்டியில் எத்தனையோ கோடி ஜீவராசிகளை சிருஷ்டி பண்ணியிருக்கார். அதில் எல்லா ஜீவராசிகளும் மறக்காத ஆகாரத்தையும் சிருஷ்டி பண்ணியிருக்கார். எல்லா ஜீவராசிகளும் பசி இல்லாத இருக்கு சாப்பிட்றது. அப்படி பார்த்தா ஒவ்வொரு ஜீவராசியாக பார்த்துன்னு வரத்தையும் இந்த கொசு ஞாபகம் வந்தது. இதுக்கு என்ன ஆகாரம்,
நம்மளை மாதிரி மனுஷாலோட ரத்தம் தான். ஆனால் இந்த கொசுவை மட்டும் சாப்பிட விடாத, எல்லாரும் கொசு விலையை கட்டிக்கிறா, அத்தை பண்ணிக்கிறா, அத்தை பண்ணிட்டு கொசுவை கடிக்க விடாத பண்ணுறா. கொசு கடிக்கலைன்னா என்ன, எது கடிக்கிறது, ரத்தத்தை குடிக்கிறது, அது சாப்பிட்றதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதை சாப்பிட விடாத எல்லாரும் தடுக்கிறாளே, எல்லாம் பட்னியாக கிடைக்கேன்னு தோணித்து. அதனால மற்றவாள்லாம் எப்படி வேணா இருக்கட்டும், நம்ம ரத்தத்தையான அது சாப்பிட்டோம் ஏறாதேங்கிறதுக்காக இங்கே வந்து படுத்துனேன். அப்படின்னா யாராலும் கொசுவுக்கு பட்னியாக கிடைக்கணும் யாராலும் படுத்துன யோஜனை பண்ணுவாளா அப்படின்னா, இதுதான் தாயிற் சிறந்த தயாவன தத்துவம் அப்படின்னு. அப்போ ஜெகன்மாதா காமாட்சி இல்லையா, அந்த கொசுவும் அவளோட குழந்தை தானே. அதனால ஒரு தாயாருக்கு தங்கிட்ட பிறந்த குழந்தைகளில் எல்லா குழந்தைகளும் சாப்பிட்டுட்டு ஒரு குழந்தை மட்டும் சாப்பிடாத பட்னி கிடந்தா தாங்குமா மனசு, அதை போல தான் போல இருக்கு. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, பெரியவாளோட கருணையும் தெரியறது, அந்த சரீர பிரஜை இல்லை, கட்ட மாதிரி ஸ்தானம் ஏனமஹா அப்படின்னு சொன்னது சத்தியம் அப்படிங்கிறப்பலையும் தெரியறது. அப்படிதான் அவ தேகபாவம் இல்லாத இருந்ததுனால இந்த சோலாப்பூர்ல பாசி தண்ணியாக இருந்தா என்ன, எந்த தண்ணியாக இருந்தா என்ன, எந்த தண்ணியாக இருந்தா என்ன, அவளுக்கு ஒன்றும் லட்சியம் இல்லை. அதில் அவ பாட்டுக்கு தன்னோட அனுஷ்டானங்களை பண்ணிட்டு இருக்கா, ஸ்நானம் ஜபம் தபம் இதெல்லாம். இப்படி சொல்றதையே அங்கே அதெல்லாம் பண்ணிட்டு மார்க்கண்டேயர் அப்படின்னு ஒரு கோவில், மார்க்கண்டேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில், அந்த கோவிலில் வந்து தரிசனம் பண்ணிண்டா. இந்த பொருத்தமாக தான் இருக்குது, மார்க்கண்டேஸ்வரர்னு ஒன்று ஞாபகம் வருது, இந்த தேகபாவம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஞானிகள் எப்படி இருப்பா, தங்களோட ஸ்நானம் அனுஷ்டானம் ஜபதமம் இதுலேயே தான் அவள் எவ்வளவு குறியாக இருப்பா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நிகழ்ச்சி பார்த்தேன்னா, இந்த மார்க்கண்டேஸ்வரர் அப்படிங்கிறோம், மார்க்கண்ட மகரிஷி அப்படிங்கிற ஒரு ரிஷி, அவர் தானே ஏழு கல்பகாலம் ஜீவித்திருஞ்சர். ஏழு கல்பகாலம் அப்படின்னு பார்த்துங்கோ, ஒரு கல்பகாலத்துக்கு எவ்வளவுன்னு வருஷம் சொன்னால் எல்லாருக்கும் தலையை சுத்தம். அது மாதிரி ஏழு கல்பகாலம் அவர் உயிரோடு இருந்தார். அப்படி இருந்து மார்க்கண்டே மாதிரி ஆயுஸ் அப்படிங்கணும் இல்லையோ, அவருக்கு விரக்தி வந்துடுத்து. நாமெல்லாம் கேட்குறோம் நிறைய சிரஞ்சீவியாக இருக்கணும், சிரஞ்சீவியாக இருக்கணும், நிறைய ஆயுசோடு இருக்கணும், ஆயுசோடு தீர்காயுசோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனால் நமக்கு இது மாதிரி மார்க்கண்டேயர் மாதிரிலாம் பெரிய தீர்காயுசாக வந்துடுத்துன்னு வச்சுங்கோ, அதில் இருந்து பார்த்தா அப்புறம் போர் அடிச்சு போயிடும். அதுவும் போக போக இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தா இருந்து போனால் தேவையில்லை, போகிறோம் புண்ணியசாலி அப்படிங்கிறப்பில் தானே வந்துடும் மனசில். அது மாதிரி மார்க்கண்டேயருக்கும் விரக்தி வந்துடுத்து, என்னையாது போகவே மாட்டேங்கிறோம், எத்தனை நாளைக்கு இங்கேயே உட்காந்துருக்கிறது, அதனால இன்னும் எத்தனை நாள் இருப்போம், ஆல்ரெடி ஏழு கல்பகாலம் எடுத்தாச்சு, இன்னும் எத்தனை நாள் இருப்பணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்தது. அதனால் என்ன பண்ணார், நாரத மகரிஷிகிட்ட கேட்டார், நான் இன்னும் எத்தனை நாள் இருப்பேன்னு கொஞ்சம் சொல்லுங்கோல, எனக்கே போர் அடிக்கிறது, சிரமமாக இருக்குது, போனால் தேவையில்லை போல் இருக்குது அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், எனக்கு உடனே தெரியாது, நான் பிரம்மலோகம் போய் வேணால் பார்த்துட்டு வரேன்னர். அவர் கிளம்பி போயிட்டார். நாரதர் கிளம்பி போனோடனே பார்த்தா அஸ்தமனம் ஆயிடுத்து, சூரியாஸ்தமனம். உடனே இந்த அஸ்தமன காலத்தில் சந்தியாவந்தனம் பண்ணணுங்கிறதுல ரொம்ப மகரிஷியோ இல்லையோ அனுஷ்டானத்துக்கு அப்படியே தவிக்கிறார். ஆஹா, நேரம் ஆயிடுத்து, நேரம் ஆயிடுத்து, ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணால் அர்க்ய பிரதானம் பண்ணணுமே அப்படிங்கிறதுனால என்ன பண்ணினர், பக்கத்தில் தீர்த்தத்தை தேடினா ஒன்றும் கிடைக்கல, பக்கத்தில் ஒரு சேரி, இந்த சேரியில் ஒரு குட்டை, அதில் அவ தோலுகளும் எல்லாம் அலம்பி ஒரே புழு உழுவெல்லாம் கொடுத்து அந்த தண்ணி அவ்வளவு அசிங்கமாக இருக்குது. இவர் என்ன பண்ணார், மார்க்கண்டேய மகரிஷி சந்தியாகாலம் ஆயிடுத்து, ஸ்நானம் அர்க்ய பிரதானம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாபத்தில் நேராக அந்த குட்டையில் போய் விழுந்தார். அந்த புழுத்த தண்ணியிலே ஸ்நானத்தை பண்ணார், அர்க்ய பிரதானத்தை பண்ணி சந்தியாவந்தனத்தை முடித்தார். முடித்தோடனே நாரத மகரிஷி வந்தார். வந்தோடனே இவர் கேட்குற, பார்த்துட்டேல நான் என்ன எத்தனை நாள் இருப்பேன் அப்படின்னு. உடனே நாரத மகரிஷி சொன்னார், நீ இப்படி விழுந்தடிச்சுன்னு சந்தியாவந்தனம் பண்ணுறப்பார், இது இப்படி பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் இப்படி நீ சிரஞ்சீவியாக தான் இருப்ப, எப்போ இதை நிறுத்துறியோ அப்போதான் நீக்கு உனக்கு விநாசகாலம் அப்படின்னு. இதுலேருந்து நமக்கு ரெண்டு விஷயம் தெரியறது, சந்தியாவந்தனத்தோட முக்கியத்துவம் தெரியறது, இந்த சந்தியாவந்தனம் பண்ணாலே தீர்காயுஸ் அப்படின்னு தெரியறது. ரெண்டாவது அந்த சந்தியாவந்தனத்தில் காலம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. இவருக்கு வேற நல்ல தண்ணி தேடின்னு போய் நல்ல தண்ணி கிடைச்ச இடத்துல ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணுறது கூட இவருக்கு பொறுத்துக்க முடியல மார்க்கண்டேய மகரிஷியால், அதுக்குள்ள ஒரு க்ஷணம் போறதே க்ஷணம் போறதே அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார், இந்த புழுத்த தண்ணியிலையும் அமைங்கி ஸ்நானம் பண்ணி அவரோட அனுஷ்டானத்தை பண்ணினர் அப்படின்னு மார்க்கண்டேயரோட கதையில நமக்கு கேட்கிறோம். அவர் அப்படி பண்றதுனால, அப்படி விடாத காலந்தப்பாத அவர் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான், ஸ்நானம் சந்தி ஜபதம் எல்லாம் பண்றதுனால தான் அவர் பெரிய மார்க்கண்டேய மகரிஷி, மார்க்கண்டேய மகரிஷின்னு சிரஞ்சீவியா இருந்துருக்கார் அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி நாமளும் அப்படிலாம் அனுஷ்டானத்தோடு இருந்தோம்னா நாமளும் அப்படி இருப்போம் அப்படின்னு தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா பெரியவாளோட கதையில் பார்த்தீங்கன்னா, இங்கே சோலாப்பூரில் இந்த பாசி பிடிச்ச குளத்துலேயும் வா ஏகாதசி ஸ்நானத்தை விடாத பண்ணி அனுஷ்டானம் பண்ணா. அதனால தான் அவளும் நூறு வருஷ காலம் திவ்ய சரீரத்தோடு இருந்து அனுகிரகம் பண்ணின்னு இருக்கா. இப்படி இல்லாமல் ஏதோ எப்போ மார்க்கண்டேயருக்கு பண்ணினத்தினால அவர் அனுஷ்டானம் பண்ணினத்தினால
அவர் ஜபந்தமம் எண்ணத்தினால ஏதோ கல்பகாலம் இருந்தார் அப்படின்னு இல்லை. ஏதோ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு பெரியவாளும் அப்படிதான் அதே அனுஷ்டானம் ரிஷிகள் மாதிரிதான் இருந்திருக்கா, அதே மாதிரிதான் சிரஞ்சீவியாம இருந்துட்டுருக்கா, இன்னைக்கும் நித்திய வஸ்துவா இருந்துட்டுருக்கா அப்படின்லாம் தெரியறது. அப்படி அந்த ஏகாதசி ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானத்தை பண்ணிட்டு பெரியவா ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படிதான், ஒவ்வொரு விஷயத்திலையும் அதுவும் அவளை போல தர்மத்தை நடத்தி காமிச்சவாள உலகத்துல நாம பார்க்கறது துர்லபம். அப்படி இந்த சோலாப்பூர்ல இருந்துன்னு வரா. அப்போ ராமர் கோயில போய் தரிசனம் பண்ணிண்டா. போயிட்டு அங்கேருந்து போகுல் ஃபேக்டரி, அந்த போகுல் அப்படிங்கிற பக்தர் தான் கூப்பிட்டார் அப்படின்னு சொன்னோம். அந்த போகுல் ஃபேக்டரிக்கு பெரியவா போனா. ரொம்ப பெரிய ஃபேக்டரி, போர்வை தயாரிக்கிற ஃபேக்டரி. அங்கே பக்கத்துல நடுப்புற அழகா உள்ளுக்குள்ள ஒரு சிவன் கோவில், இந்த பின்னாலேயே ஒரு பெரிய பார்க் மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்லா ரம்யமான இடம். பரம பக்தர் அந்த போகுல என்ன பண்ணினார், பெரியவாள பூர்ணகுமத்தோட இத்தனை ரொம்ப ஏங்கிந்தர். லம்போட்டியும் போட்டி எல்லா இடத்துக்கும் வந்து பெரியவாள பிரார்த்தனை பண்ணி கூட்டுண்டே இருக்கிற, வரணும் வரணும் வரணும்னு. பெரியவா அந்த பாலாஜி மந்திர் எல்லாம் தங்கிட்டு அவருக்கு ரொம்ப கவலையே வந்துடுத்து. பெரியவா எங்க நம்ம இடத்துக்கு வருவாளோ, நம்ம சோலாப்பூருக்கும் வந்துட்டு நம்ம இடத்துல திருப்பாதம் படாத போயிடுமோ அப்படின்னு. ஆனால் அப்படி எல்லாம் விடுவாளா பெரியவா? அதனால இங்க வந்தா அவரோட ஃபேக்டரிக்கு. அவர் பூர்ண கும்பம் கொடுத்தார். பூர்ணகும்பத்தோட ரொம்ப எப்படி ஆசை ஆசையா ரிசப்ஷன் கொடுத்து பெரியவாள வரவேற்புணவு கொடுத்து அப்போ ஒன்று பண்ணினர், அங்க பிரதட்சிணம் பண்ணினர். எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. பெரியவாள அங்க பிரதட்சிணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். சரீரத்தை முழுக்க பிரதட்சிணம், காலால பிரதட்சிணம் பண்ணாலே கால எதுக்கு இருக்கு அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொல்றதே, காலால என்ன பண்ணுன்னர், சிவங்கோவில பிரட்சணம் பண்றதுக்கு தான் கால் இருக்கு அப்படின்னு சொல்றார். தலையே நீ வணங்காய், தலை மாலை தலைக்கணிந்து, தலையாலே வரி தேரும் தலைவனை, தலையே நீ வணங்காய் அப்படின்லாம் சொல்றாள் இல்லையோ. அதுபடி கால் இருக்கிறதே பிரட்சணம் பண்றதுக்காக, இந்த சரீரம் இருக்கிறதே இருக்குன்னர். அவரை அங்க பிரட்சணம் பண்றதுக்கு, அவர் கைங்கரியம் பண்றதுக்கு தான் அப்படின்னு இவர் போகல் அங்க பிரட்சணம் பண்ணார். இந்த அங்க பிரட்சணம் அப்படின்னாலே ஞாபகத்துக்கு வருது பரம பக்தரான பிரதோஷ மாமா தான். இந்த பிரதோஷ மாமாக்கு அங்க பிரதட்சணம், பெரியவாள் அங்க பிரதட்சணம்ங்கிறது ஒரு தனி முத்திரை அப்படின்னே சொல்லலாம். மாமா அந்த அங்க பிரதட்சணத்தை ரொம்ப முக்கியமா எடுத்துப்பா. அதாவது சாதாரண காலால பகவான பிரதட்சணம் பண்றதே ரொம்ப விசேஷம், அப்படி இருக்க சர்வாங்கத்தினாலையும் பிரதட்சணம் பண்றது அப்படிங்கிறது எவ்வளவு விசேஷம் அப்படின்னு நாம ஒன்றும் ஸ்பெஷலா சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டாம். அவ்வளவு விசேஷம் நமது சம்பிரதாயத்திலே நமஸ்காரம் பண்றமே தண்டன் சமர்ப்பிக்கிறது அப்படின்னு வைஷ்ணவத்துல சொல்வா. இதுவே எதை குறிக்கிறது அப்படின்னர், நான் நான்கிற அந்த தேகபாவம் தான் நமக்கு இந்த சரீரத்தை தானே நாம்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுல தானே இந்த காமக்ரோதம் இந்த அகம்பாவம் இத்தனையும் வச்சுன்னு நாம இவ்வளவு சிரமப்பட்டு இருக்கோம். அது இல்லை, இந்த தேகமே நான் இல்லை அப்படின்னு உன்னோடு தான் உடையவன் நீ தான் அப்படிங்கிறதுனால அவருக்கு அர்ப்பணம் பண்றாப்புல கொண்டு போய் அவர்கிட்ட கிடத்துறதுக்கு பேர் தான் நமஸ்காரம் அப்படிங்கிறோம். அதனால தானே நமது மதத்துல நமது தேசத்துல யாரா இருந்தாலும் சரி நம்மளை விட பெரியவா அப்படின்னாக்க அதாவது நாம சின்னவன் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். நாம ரொம்ப பெரியவன் பெரியவன் நமக்கு அகம்பாவம் இருக்கப்படாது அப்படிங்கிறதுனால நாம அடங்கி இருக்கணுங்கிறதுனால வயசுல பெரியவாளோ அறிவுல பெரியவாளோ எதுல பெரியவாளா இருந்தாலும் அவளை நமஸ்காரம் பண்றது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் வச்சுன்னு இருக்கும். இந்த அகம்பாவத்தை போக்குறதுக்கு தான் இப்படி ஒரு பெரிய டெக்னிக் இது. அந்த நமஸ்காரம் பண்றது இந்த பிரதட்சணம் பண்றதெல்லாம் அவளை விசேஷமா சொல்லியிருக்கு. அதுவும் இந்த அங்க பிரதட்சணம்ங்கிறது ரொம்ப விசேஷம். அந்த அங்க பிரதட்சணத்தை மாமா பெரியவாளை எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டு இருப்பா. பண்டரிபுரம்ங்கிற இடத்துல ஒரு பெரிய மண்டபம் இருந்தது சந்திரபாகக்கு அந்த கரையில, சுத்தி வர சோள வயல். அந்த வயல்ல சோளம்லாம் அறுத்து போட்டு இருக்கும். அந்த வயல்ல அறுவடை ஆயிடுத்துன்னா என்ன பண்ணும், அந்த வேர்லாம் அப்படியே நீட்டின்னு காஞ்சி போய் இருக்கும். அந்த காஞ்சி இருக்கிற இடத்துல பெரியவா அங்க பெரியவாள இவர் பிரதோஷமா அங்க பிரச்சனை பண்ணிக்க அத்தனாபிரிய மண்டபத்தோட சேர்த்து. அப்படின்னா இந்த சரீர பாவமே கிடையாது. மாமாட்ட ஒரு வைராக்கியம் என்ன அப்படின்னா, ஒன்று பண்ணணும்னு நினைச்சுட்டாக்க தோணி எடுத்துனா அது நல்ல விஷயமா இருந்தால் உடனே பண்ணிடணும். அதில் இப்போ முடியல, அது முடியல, உடம்புக்கு சரியாக வரும் சரியாக வரும் இதெல்லாம் எதையுமே பார்க்க மாட்டா. அப்படி அங்க பிரச்சனை பண்ணுற பெரியவாள் பெரியவாள்கிட்ட ஒரு நாளைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்குது பிரார்த்தனை பண்ணுற 108 அங்க பிரச்சனை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. நமக்கு அங்க பிரச்சனைங்கிறதே ஆச்சரியமாக இருக்குது. இவர் 108 பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட பெரியவா ஒரு நாளைக்கு பக்கத்தில் இந்த ஹாலில் அவரை கூப்பிட்டு அங்க பிரச்சனை பண்ண சொல்லு அப்படின்னு உத்தரவு பண்ண மாமாக்கு பரம சந்தோஷம். அங்க பிரச்சனை பண்றா, பண்ணிட்டு இருக்கா. ஒன்னாச்சு, ரெண்டாச்சு, அஞ்சாச்சு, பத்தாச்சு, இருபதாச்சு, முப்பதாச்சு, அவர் பாட்டுக்கு விடாத நான் ஸ்டாப்பா பண்ணிட்டே இருக்கார். பெரியவாளும் போறோம்னு சொல்ல மாட்டேங்கிறா. கூட கைங்கரியம் பண்ணி இருந்தவாளுக்கெல்லாம் ரொம்ப கவலையா படுத்து. ஏன்னா பிரதோஷ மாமா ஹார்ட் பேஷண்ட், அதனால ஒரு ஹார்ட் பேஷண்டா வேற இருக்கிற அவர் இப்படி கிடந்து வேண்டார்னா இப்படி ஒரே நான் ஸ்டாப்பா இப்படி பண்ணினான்னா வயசோ 60 மேல ஆயிடுத்து.
பெரியவாளும் போறோம்னு சொல்ல மாட்டேங்கிறா, அவரும் முடியல போறோம்னு நிறுத்த மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அப்படி இருக்க இது எப்படி போயின்றது இந்த கவுண்டிங்? பெரியவாளோட அனுகிரகம் எப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் நமக்கு குவிஞ்சின்றே இருக்கோ ஏறிண்டே இருக்கோ, அது மாதிரி இந்த அங்க பிரச்சனை என்னைக்கும் ஏறிண்டே போச்சு. ஒரு வழியா 70 அங்க பிரச்சனமாச்சு. இந்த 70 தொட்டோன்னு பெரியவா என்ன பண்ணா, போரும் நிறுத்திக்க சொல்லு அப்படின்னு சொல்ல பெரியவா உத்தரவு பண்ணினத்துக்கு. ஏன்னா பெரியவா பண்ணுன்னு சொல்லிட்டா அப்புறம் நிறுத்துன்னு அவ தான் சொல்லணும், அதுதானே மரியாதை. அதனாலதான் மாமாவும் நிறுத்தலை, எனக்கு இவ்வளவுதான் முடியும் இவ்வளவுதான் முடியும் நான் நிறுத்திக்கிட்டுமான்னு கேட்கல. ஏன்னா பண்ண சொல்றது அவ, அதனால அதுக்கு பண்ற சக்தியும் அவன்னா கொடுக்குறா. அந்தரியாமியா இருந்துன்னு சர்வசக்தனா இருந்து அவன்னா அனுகிரகம் பண்றா. அவ அனுகிரகம் பண்ணலன்னா யாருக்கு என்ன கிடைக்கும்? அவ தரிசனம் கிடைச்சிருமா அவளுக்கு? அவளை கைங்கரியம் பண்ண முடியுமா? அவளை பிரதட்சணம் பண்ண முடியுமா? அவளை பூஜை பண்ண முடியுமா? அவளை தியானம் பண்ணிட முடியுமா? அவளோட திருவாக்க நாம பாராயணம் பண்ணிட முடியுமா? அவளோட புகழை சொல்லிட முடியுமா? கேட்டுட முடியுமா? என்ன பண்ண முடியும்? எது நடந்தாலும் அவ பண்ற அனுகிரகத்தினால்தான் நடக்கிறது. அந்த பாவம் வந்து கொடுத்துன்னா அதுதான் பெரிய அனுகிரகம். அதனாலதான் மாமாவும் தான் போறோம்னு நிறுத்தல. பெரியவா இப்ப அருமைன்னு சொல்லிட்டாலும் அது தானாவே அவளையும் நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னு. பெரியவாளும் போறோம் அப்படின்னு சொல்ல மாமா 70 அங்க பிரச்சனம் சேர்த்து பண்ணா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கிறதே தள்ளாடி ஏந்திருக்கிறா. உடனே பெரியவா என்ன பண்ணா, உடையாளூர் மணியர் அப்படின்னு மடத்துல கைங்கிடுவேன், அவரை கூப்பிட்டு அவரை போய் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவரை தீர்த்தம் கொடுக்க சொல்லி ஆஸ்வாசப்படுத்தி எல்லாம் பண்ணி ஆத்துல பத்திரமா கொண்டு விடணும் அப்படின்லாம் சொன்னா, அந்த கருணையை பார்த்தா அப்படியே உருகினா மாமா. அதுதான் உருகுவா, அதாவது திருப்பி திருப்பி மாமா சொல்லிகிட்டே இருப்பா, இப்படி கருணை பண்ற பெரியவாளுக்கு நாம என்ன கைமாறு பண்ண முடியும், என்ன கைமாறு பண்ணுவோம், என்ன கைமாறு பண்ணினா போரும் போரும் போரும்னு உருகுவா. அப்படி அங்க பிரச்சனை 70 பண்ணினா மாமா ஆசைப்பட்டதும் 108 பண்ணோம்னு, ஆனா 70 தான் இருக்கு. மீதி எப்ப பூர்த்தி ஆச்சுன்னர், 1984 வருஷம் அக்டோபர் மாசம் 31st மாமா ரிட்டையர் ஆனா. ரயில்வேல உத்தியோகமா இருந்தாலும் ரிட்டையர் ஆகி காஞ்சிபுரத்துக்கு வரத்தே அன்னைக்கு திருப்பி உத்தரவு பண்ணா பிரதட்சணம் பண்ண சொல்லு. அதாவது வேற ஒண்ணும் இல்லை, இன்னுமே ஊரில் சுத்தினது, இனிமே உத்தியோகம் பார்த்தே எல்லாம் போறோம், இனிமே என்னதே தான் சுத்தின்னு இருக்க போறேனி அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்றாப்புல பெரியவா அங்க பிரதட்சணம் பண்ண சொன்னா. அன்னைக்கும் இதே மாதிரி 70 அங்க பிரதட்சணம் பண்ணினா. அப்போ பண்ணி முடியறது 70 பூர்த்தியானவனு பெரியவா போரும்னு சொல்லி அவரை எழுப்பி இனிமே அங்க பிரச்சனை போரும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பண்ணினான். மாமா ஆசைப்பட்டது 108, ஆனா பெரியவா நிறைவேற்றி வச்சது 140. அதான் பெரியவாளோட குணம். நாம என்ன பிரார்த்தனை பண்ணி ஆசைப்பட்டு கேட்கிறோமோ அதுக்கு மேலதான் கொடுத்து பழக்கம், அதை குறைச்சு கொடுத்து பழக்கம் கிடையாது. அப்படி ஒரு அங்க பிரதட்சண விசேஷம் மாமாவுக்கு. மாமா ஏதோ பெரியவாளை நேர பாக்குறதே இங்கதான் அங்கதான் இல்லை, மாமாவத்தில் எப்பொழுதும் அனுஷத்துக்கு மாசா மாசம் உற்சவம் நடக்கும், வருஷா வருஷம் ஜெயந்திக்கு உற்சவம் நடக்கும் அப்படின்னும். ஜெயந்தியில பெரிய தேர்ல காஞ்சிபுரம் வீதியில வரத்தே மாமா அத்தனையும் அங்க பிரதட்சணம் பண்ணுவா. மாசா மாசமே அனுஷத்தும் போது பெரியவாளோட திருவுருவப்படுத்த ஊர்வலம் வரத்தே வாசல்ல வீதிக்கு வந்தோன்னு மாமா அங்க பிரதட்சணம் பண்ணுவா. இது எப்போ இருந்தாலும் சரி, கல்லா இருந்தாலும் சரி, முள்ளா இருந்தாலும் சரி, குப்பை தொட்டியா இருந்தாலும் சரி, குப்பைமேடா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, சேரா இருந்தாலும் சகதியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நிச்சயம் பண்ண மாட்டா. பெரியவாளை பார்த்தாச்சுன்னா, பெரியவாளோட திருவுருவப்படத்தை பார்த்தாச்சுன்னா, வீதியில பார்த்தாச்சுன்னா உடனே சரீரத்தை கீழே கடத்தி அங்க பிரச்சனம் தான். 11 அங்க பிரச்சனம் பண்ணுவா. இது எதுக்கு? மாமாவோட தன்னோட பக்தியை வழி காமிச்சுக்கிறதுக்கு இது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரியா? அது இல்லை. அப்படி மாமா பண்றத பார்த்து அதை கண்ணால பார்த்தவாழ்லாம், மாமாட்ட போயிருந்தவாழ்லாம், மாமாவோட கூட இருக்கிறவாழ்லாம் இன்னைக்கும் இதே மாதிரி மாமாவத்தில் நடக்கிற இந்த ஜெயந்தியிலேயா இருக்கட்டும், பெரிய மாச ஜெயந்தியிலேயா இருக்கட்டும், வருஷ ஜெயந்தியிலே எல்லாத்துலேயும் எல்லாரும் அங்க பிரதட்சணம் பண்ணுறதுங்கிறது ஒரு சம்பிரதாயமாக இருக்கு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ஸ்டுடியோ அப்படின்னு வச்சிருக்க குமார்னு, அவரும் வந்து பெரியவாழ் அதிஷ்டானத்தில் அங்க பிரதட்சணம் பண்ணுவார். அவர் இன்னும் பல பேருக்கு சொல்லி யாருக்கான ஏதாவது குறையினா உடனே அவர் இதே ஒரே பிரார்த்தனை தான். எப்படி திருப்பதி இல்லாமல் போய் பிரார்த்தனை பண்ணி அங்க பிரச்சனை பண்ணி, அது மாதிரி நேராக அதிஷ்டானத்துக்கு முங்க பெரியவாளுக்கு ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு பெரியவாளை அதிஷ்டானத்தை அங்க பிரச்சனை பண்ணுங்க, உங்களோட குறையெல்லாம் தீந்து போயிடும் அப்படிம்பர். இப்படி அங்க பிரச்சனை பண்ணி குறைந்த இந்த கதையெல்லாம் பல நிகழ்ச்சிகள் இருக்கு. அதனால பெரியவாளை நேரம் இருக்கிறதே தான் இல்லை, அவளை திருவுருவப்படத்தை வச்சுன்னு பண்ணாலும் சரி, அதிஷ்டானத்தை எங்க எப்படி நினைச்சுன்னு பண்ணாலும் அதுக்கு அனுகிரகம் கிடைக்கிறது. அதே மாதிரி மாமா எழும்பூர்ல இருக்கிறதே பெரியவாளோட திருவுருவப்படத்தை வச்சு விக்கிரகத்தை வச்சு 1008 பிரதட்சணம் பண்ணுவா. அதே மாதிரி முட்டியால பிரதட்சணம் பண்ணுவா. மாமா திருவண்ணாமலைக்கு போவா, கிரி பிரதட்சணம் பண்ணுவா. அங்க ஒரு சாது என்ன பண்ணுவார்னா, கிரி பிரதட்சணத்தை முட்டிக்காலாலேயே பண்ணிட்டு வர்றார். இதை பார்த்துட்டு மாமா என்ன பண்ணா, பெரியவாளை முட்டியால பிரதட்சணம். அப்படி முட்டியால பண்ணா தேஞ்சு போயிடும் முட்டி, ரத்தம்லாம் கூட வரும், ஆனா ஒன்னும் லட்சியம் பண்ண மாட்டான். அந்த வைராக்கியம் அப்படின்னா உறுதி அப்படின்னா பக்தி, உறுதி வைராக்கியம் அப்படின்னா மாமாவை தான் நிதர்சனமா சொல்லணும்.
அப்படி இங்கே அங்கப்பிரஷனம் பண்ணுவாள். இந்த மாமாவோட அங்கப்பிரஷனத்தை பார்த்துட்டும் திருவள்ளிக்கேணி பெரியவா அப்படின்னு சொல்லக்கூடியவா அவள் சொல்லுவா. அவள் பாகவதத்தில் ராமாயணத்திலாம் புராணங்கள்லாம் ஊறினவா, பெரிய மகான்னு பெரியவா வாக்கால் சர்டிஃபிகேட் வாங்கினவா. இந்த திருவள்ளிக்கேணி பெரியவா சொல்லுவா பிரதோஷ மாமாவோட அந்த அங்கப்பிரஷனம் எல்லாம் பார்த்துட்டும். பொதுவாகவே அப்பா அம்மாவை பிரதட்சிணம் பண்ணுறதே பண்ணினாலே உலகத்தை பிரதட்சிணம் பண்ணுறதுக்கு சமமாக சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்படின்னா ஜெகன்மாதா ஜெகத்பிதாவான பரமேஸ்வரனான பெரியவாளை பிரதட்சிணம் பண்ணினாலே உலகத்தை பிரதட்சிணம் பண்ணுது. அதுவும் அங்கத்தில் பிரதட்சிணம் பண்ணினோம்னா, அங்க பிரதட்சிணம் பண்ணினா இந்த உலகத்தையே அங்க பிரதட்சிணம் பண்ணினத்துக்கு பலன் பெரியவாளை நாம் அங்க பிரதட்சிணம் பண்ணினா அப்படின்னு சொல்லி இதை ரொம்ப விசேஷிச்சு சொல்லி இது மாமாவுக்கு ஸ்பெஷலாக தோணி பண்ணின்னு இருக்கா, அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு திருவள்ளிக்கேணி பெரியவா சொல்வா. அப்ப இன்னொன்று சொல்லுவா, இது மாதிரி ஒரு அங்க பிரதட்சிணம் பண்ணுற இந்த சம்பிரதாயத்தை இப்படி ஒரு பக்தியோட வழிபாட்டை இந்த பலனை புராண இதிகாசங்கள்லாம் கூட யாரானு பண்ணினதா கூட நமக்கு தெரியல. ஆனால் இந்த பெரியவாளோட திரு அவதார காலத்தில் இப்படி பிரதோஷ மாமா பண்ணி காமிச்சுருக்கார் அப்படின்னு அதை விசேஷிச்சு சொல்ல, இன்னும் அதை பார்த்து இந்த பல பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக நிறையா பேர் பண்ணிட்டு இருக்கா. இப்படி அங்க பிரதட்சிணம் பண்ண பண்ண பெரியவாளுக்கு நம்மளோட குறைகள்லாம் இருக்கிற இடம் தெரியாத போயிருது, நம்மளோட கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாருது, நமக்கு என்னென்னலாம் வேணுமோ இஷ்டமோ அதெல்லாம் கிடைக்கிறது, உடனே கிடைக்கிறது. அதனால் இன்னைக்கும் பல பேர் வந்து விநாயகராம் குடும்பத்தில் இருக்கட்டும், முன்னமே சொன்னேன் இந்த விக்னேஷ்குமார் இது மாதிரி பல பேர்லாம் எல்லாரும் வந்து அதிஷ்டானத்தில் காஞ்சிபுரத்தில் பெரியவாளை அங்க பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். ரொம்ப விசேஷமான ஒரு வழிபாடு இது இந்த அங்க பிரதட்சிணம் அப்படிங்கிறது. அது அவசியம் நாமெல்லாம் வாழ்க்கையில் எடுத்துக்க வேண்டிய ஒரு முன் உதாரணம். அதுக்காக தான் மாமா பண்ணி காமிச்சாலே வழிய இன்னுமே தன்னோட பக்தி இப்படி இல்லாதான் வெளியில் பண்ணி காமிச்சுக்கணுங்கிறதுக்காக பண்ணலை, இப்படி இல்லாம கூட பண்ணலாம். அதாவது மாமாவோட பிறவி நோக்கம் என்ன, அவதார நோக்கம் என்ன அப்படின்னு நமக்கு ரகசியம் என்ன தெரியுது அப்படின்னர், பெரியவாங்கிற பேர் பெற்ற பெரும் தெய்வத்தை அவதாரத்தை எப்படியெல்லாம் நாம் உபாசிக்கணும், எப்படியெல்லாம் கொண்டாடணும், எப்படியெல்லாம் அந்த அனுகிரகத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி தான் இருந்திருக்கா பெரியவா மாமா. அப்படி அங்க பிரதட்சிணம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்றும், அதைத்தான் இந்த போகலும் பண்ணினர் அப்படின்னு சொல்கிறோம். நாம் பார்க்குறோமே புராண இதிகாசங்கள்லாம் பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறதே பெரிய விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்கிறோம். அதை இந்த அங்க பிரதட்சிணத்தை அப்படி விசேஷமாக பிரதோஷ மாமா பண்ணியிருந்தா இந்த மாமாவோட பக்தியில் இன்னும் பல விஷயங்களை சொல்லலாம், பல விஷயங்களை சொல்லலாம். விடிகாரத்தால் ராத்திரி காஞ்சிபுரம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் காஞ்சிபுரத்தில் இருந்தா அப்படின்னும், காஞ்சிபுரத்தில் கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட வீடு, மடத்துக்கும் இந்த கலெக்டர் ஆஃபீஸும் கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டர் இருக்கும். ராத்திரி 2 மணிக்கு பெரிய மாமா ஏந்துண்டு ஸ்நானத்தை பண்ணிவிட்டு தரிசனத்துக்கு வந்துடுவா. அதேமாக 3 மணி 3:30 மணிக்கெல்லாம் பெரியவா விஸ்வரூப தரிசனம் கொடுக்க ஆரம்பிச்சிருவா. அதை தரிசனம் பண்ணுறதுக்காக 1:30 2 மணிக்கெல்லாம் கிளம்பி மாமா வருவா. ஊரே அடங்கி இருக்கும், ஒத்துருக்காது, ரோடு மக்களும் நாய் இருக்கும் அப்படி இருக்கும். ஆனால் எதையும் லட்சியம் பண்ண மாட்டான் மாமா, தன்னந்தனியாக வருவா. தனியாக வரவான்னு சொல்லக்கூடாது, ஏன்னா கூட துணைக்கு என்ன பண்ணுவான்னு, தேவாரம், ரமண மகர்ஷியோட அக்ஷரமண மாலை, இன்னும் திருவாச்சகம், இது மாதிரி பல ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு மாமா தேவாரமாரெல்லாம் ரொம்ப உறக்க சொல்லிட்டு வருவா. இதை பெரியவா ரொம்ப ரசிச்சிருக்கா, இதுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. இவர் வந்துட்டே இருக்கார் அப்படின்னு ஸ்ரீகாரத்தில் ரொம்ப நாளாக இவர் வந்துட்டு இருக்கார், ராத்திரி 1 மணிக்கு 2 மணிக்கு கிழமையே இந்த தரிசனம் பண்ணுறதுக்கு வரார் அப்படின்லாம் சொல்லி பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கா. இன்னும் அது மாதிரி அதில் பல நிகழ்ச்சிகள்லாமும் நடந்திருக்கு. அப்படி இருக்கிறது, அதாவது பெரியவாளை அப்படி உபாசிக்கிறது அங்க பிரதட்சிணம் பண்ணுறதுலாம் ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால் அதைத்தான் இந்த போகலும் பண்ணினர் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி யாரெல்லாம் என்ன என்னென்ன பக்தி பண்ணியிருக்கா, என்ன அனுகிரகம் அடைஞ்சிருக்காங்கிறத தொடர்ந்து நாம் பார்க்கலாம்.